மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதலில் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம். இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜாதகம். இன்றைய தமிழக முதல்வர் சிம்ம லக்னத்தின் இறுதியில் பிறந்தவர். இன்றைய தமிழக முதல்வர் சிம்ம லக்னத்தின் இறுதியில் பிறந்தவர். மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1953 சென்னையில் பிறந்தவர். சுக்கர தசையில் மீதி, சுக்கர தசை 1 வருடம் 5 மாதம் மீதி இருக்கும்போது பிறந்தவர். ஆக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தின் யோகர், சிம்மம், சிம்ம யோகர். யோகர் யார்? யோகர் என்னென்ன செய்வாங்க? யோக கிரகங்கள் என்னென்ன? சூரியன், சந்திரன், இது எல்லாத்துக்கும் நான் திருப்பி கேட்க வேண்டாம், ஆனால் நீங்கள் உங்களாலே அதை உணர்ந்துக்க முடியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, அவயோகர்கள், சுக்கிரன், சனி, நடுவாந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரலான கிரகம் புதன். ஏன்னா அந்த புதனுக்கு சிம்மாதிபதி சூரியனை மிக மிக பிடிக்கும். அப்போ சிம்மாதிபதி சூரியனை மிக மிக பிடித்த ஒரு அமைப்பு சிம்ம லக்னத்தின் இந்த தசாபக்தி அமைப்புகளின்படி என்னுடைய நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த லக்ன பாவக முனை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 டிகிரியில் லக்ன இறுதியில் பிறந்திருப்பார். 23-25 டிகிரிக்குள்ளே பிறந்திருப்பார். இந்த லக்ன பாவக முனையோடு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதே முனையில் அமர்ந்திருப்பார். குருவும் 25 டிகிரியிலேயோ 22 டிகிரியிலேயோ உட்கார்ந்து அதே பாவக முனை அமைப்பை சரியாக பார்ப்பார். ஸ்டாலின் லக்ன முனை 20-25 டிகிரிக்குள்ளே இருக்கும். லக்ன முனை 20-24 ஏதோ ஒரு டிகிரி. அவருடைய சந்திரன் அதைப் போலவே 24-25 டிகிரியில் இருப்பார். அவருடைய குரு அதைப் போலவே 24-25 டிகிரியில் இருப்பார். இந்த இடத்தில் பௌர்ணமி சந்திரன் ஒரு குருவாக இருக்க, நிஜகுரு ஒரு குருவாக இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா இவருடைய லக்ன முனையோடு சந்திரனும் குருவும் ஒரு சேர தொடர்பு கொள்வார்கள். ஆக இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு பாவக முனை அமைப்புகளில் லக்ன பாவகத்தில் லக்ன பாவக முனையோடு ஸ்டாலின் ஜாதகத்தில் 2 குரு, ஒரு குரு பௌர்ணமி சந்திரன், இன்னொரு குரு நிஜகுரு. குரு அங்கே சுக்கரனோடு சேர்ந்து 9ஆம் இடத்திலிருந்து லக்ன முனையை பார்க்கிறார். லக்ன முனையோடையே சந்திரன் வலுத்திருக்கிறார். இவருடைய 5 அல்லது 6 வயதிலேயே ஸ்டாலின் அவருடைய 5-6 வயதிலேயே அவருடைய அப்பா முதலமைச்சராகிவிட்டார். ஆக இதற்கெல்லாம் தசாபக்திகள் காரணமாக இருக்கணும் இல்லையா? நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. ஸ்டாலின் பிறந்து 1.5-2 வருடங்களில் அவருக்கு சூரிய தசை ஆரம்பமானது. அப்போ அந்த 2 வருடங்களில் இந்த சூரியன் சுபத்துவமாகி இந்த சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால், அடிக்கடி நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன், உச்சனுடைய வீடு என்கின்ற அமைப்பை சொல்லுவேன். ஆக ஒரு உயர்நிலை தத்துவத்தில், உயர்நிலை ஒளி தத்துவத்தில் பிறக்கின்றவர்கள் உன்னத ஜீவனாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே போடலாம். அப்படின்றத பார்த்துக்கலாம். 6ஆம் இடம் தானே ராகு, 6ஆம் இடத்துடைய பலனை தருவார் இல்லையா? 6ஆம் இடத்தின் பலனை தருவார். 1977 1987 வரைக்கும் சரி, என்ன அப்படி பார்த்தா கூட இவருடைய பிறந்த நாளிலிருந்தே சில வருஷங்களை போட்டால் கூட இன்னும் இவருடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். லக்ன முனை அமைப்பை சொல்லி கொடுத்துட்டேன். சரி, 2 வருஷம் வச்சுக்கலாம். 1953-54-55 1955 சுக்கர தசை முடியுதுன்னு வச்சுக்கலாம். 1961 வரைக்கும் சூரிய தசை, 1971 வரைக்கும் சந்திர தசை, 1978 வரைக்கும் செவ்வாய் தசை. கரெக்டாக இந்த செவ்வாய் தசையில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, மிஸால எமர்ஜென்சி. ஜோதிடம் என்றைக்குமே தப்பாது. 6-8 அமைப்புகள் வரும் பொழுதெல்லாம்
நீங்கள் அடிபடுவீர்கள். எவ்வளவு பெரிய குபேரன் கோடீஸ்வரன் இதாக இருந்தாலும் நல்லா பாருங்க, நீச்சனோடு இணைந்த இந்த எட்டில் மறைந்த செவ்வாதசையில் ஜெயிலுக்கு போனார். கிட்டத்தட்ட ஒரு இவரை காப்பாற்றுறதுக்காகவே அன்றைய மேயர் சிட்டிபாபு அவரை ஜெயிலில் வந்து அடி தடி இது போன்ற அமைப்புகள் பழிவாங்கப்பட்டு அரசியல் பழிவாங்கல்ல. அவருக்கு என்ன வயசு அப்போ? கிட்டத்தட்ட ஒரு 18, 25, 28, 29 வயசு தான். 25 வயதுக்குள்ளே இருக்கிறார். ஆக 1975 முதல் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அதாவது பிற்பகுதி 3 வருடம் செவ்வாய் திசையில் கடுமையான பாதிப்புகளுக்கு அவர் உள்ளானார். கடுமையான பாதிப்புகள் இந்த 8ஆம் இடம் நீச்ச புதன் அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்துருச்சா? ஒருவேளை சரியாக கணக்கு பார்த்தால் செவ்வாய் திசையில் புதன் புக்தியில் இருந்து இவருக்கு வந்து இன்னும் நல்லா பார்க்கணும். செவ்வாய் திசை பாருங்களேன் யாராவது, செவ்வாய் திசை புதன் புக்தியில் இருந்து இவருக்கு நல்ல டைம் இருந்திருக்காது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சிம்மத்திற்கு லக்னத்திற்கு 8இல் மறைந்த கிரகங்கள், இந்த செவ்வாய் திசை புதன் பக்தி இவருடைய வாழ்க்கையிலேயே கடுமையான காலகட்டமாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இவர் அநேகமாக சிறைவாசம் ஜெயிலு அடி இடி எல்லாத்தையுமே அந்த நேரத்தில் தான் 1975 முதல் 1978 வரைக்கும் அவர் அனுபவிச்சார். அந்த காலகட்டம் போட்டு வேணா கூட அது என்ன காலகட்டம்னு கூட போட்டு கூட பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த சிறை தண்டனை போன்றவைகளை அரசியல் நடவடிக்கைகளின் காரணமாக அந்த காலகட்டத்தில் தான் அவர் அதை அனுபவித்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, செவ்வாய் திசை புதன் பக்தி தான் அவருக்கு வந்து 1975 காலகட்டங்களில் கண்டிப்பாக நடந்திருக்கும். 75, 76 என்னமோ அவர் வந்து டிஸ்மிஸ் ஆனார். 75, 76 கலைஞரருடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. அதனை அடுத்து நடந்த கலைஞரருடைய ஆட்சி 1975, 76 கலைக்கப்பட்டு 77 மீண்டும் இவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வந்து விட்டார்கள். அப்போ 87 வரைக்குமே கிட்டத்தட்ட ராகுதிசையுடைய முதல் பகுதி முடிந்து ராகுதிசையுடைய பிற்பகுதி வரைக்குமே அவங்களால நேரடியான அதிகாரம் தமிழ்நாடு அதிகாரத்துக்கு வர முடியாமல் ஒரு நிலையில் மத்திய அதிகாரத்திலேயே சுற்றி சுழன்று கொண்டிருந்த ஒரு காலகட்ட அமைப்பு. ஆகவே இங்கே இந்த இடத்துல இவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். விசாகம் 4ஆம் பாதம். சரி, விசாகம் 4ஆம் பாதத்தில் குருவின் திசை 2 வருடம். குரு 2 வருடம், சனி 21 வயது, புதன் 38 வயது, கேது 45 வயது, சுக்கிரன் 65 வயது, சூரியன் 71 வயது, சந்திர திசையில் இறந்து போவார். சந்திரன் 8, செவ்வாய் இங்கே பாதிப்புன்னு கூட போட்டுடலாம். ஆமாம், செவ்வாயை இங்கே பாதிப்பாகவே போட்டுறேன், ராகு செவ்வாய் சேர்க்க. சரி, இந்த இடத்துல பாருங்களேன், 11 இப்போ ஒரு அப்படியே ஜோதிடம் எவ்வளவு அருமையான ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிலைகளில் சில விஷயங்களை சொல்லித்தரேன். இங்கே இந்த பாபத்துவம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சனி திசையில் என்ன நடக்கும்? சரி, என்ன நடக்குதுங்க? காரக ரீதியாக பார்க்க வேண்டும், ஆதிபத்திய ரீதியாகவும் பார்க்க வேண்டும், காரக ரீதியாகவும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத மிக தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? சனி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் காரகனை பார்க்கிறார், 9ஆம் காரகனை பார்க்கிறார், 9ஆம் பாவகாதிபதி கெட்டு போயிருக்கிறார். அப்போ சனிதச சூரிய பக்தியில் தகப்பனுக்கு மிகப்பெரிய கடுமை கொடுமைகள் நடக்கும். சரி, இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு உயர்நிலை ஜாதகத்தை விட இந்த ஜாதகத்தில் மைனஸ் என்ன? சனிதசை அப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். மைனஸ் என்ன? ஐயா, லக்னம் பலவீனமாகிவிட்டது. லக்னத்தில் செவ்வாய் ராகு ரெண்டு பேரையும் நெருக்கமாகவே போட்டுக்கங்க. லக்னாதிபதி 6இல் அவருக்கு ஆகாத சனியின் வீடு இருள் வீடு, வேணும்னே இருள் வீடாக போட்டிருக்கிறேன். மகரமும் கும்பமும் அவருக்கு ஆகவே ஆகாது. கும்பத்தில் அவர் இருந்தால் சுபத்துவமாக இருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும்போது ஸ்டாலின் இதை பார்த்தோம், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தார். சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு ஆகாத சனியின் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கிறார். சனியின் பார்வை அப்படியே அமைந்திருக்கும் இந்த இடத்துல. அப்போ சூரியனால் பார்க்கப்பட்டு, சனியால் பார்க்கப்பட்டு
சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த சூரியன் புதன் இரண்டு கிரகங்களுமே கெட்டுப்போச்சு, லக்னம் கெட்டுப்போச்சு, லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனம். அப்போ என்ன நடக்கும், சனி தசை இங்கே வக்கர சனி அதிவக்கர நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த வக்கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என்னடா திடீர்னு வக்கரத்தை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம், உங்கள் மனசுக்காகத்தான். இந்த சனி ஸ்தான பலத்தை இழந்த நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த நீச்சன் இந்த நீச்சனுடைய திக்பலம் சந்திர திசையில் ஏதேனும் ஒன்றை குறிக்குமே தவிர நீச்சனுக்கு வீடு கொடுத்தவருக்காக சுபத்துவத்தை குறிக்காது. மனம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவன் இந்த இடத்துல வந்து சந்திரன் நீச்சமானாலும் திக்பலத்தில் இருக்கிறார், அமாவாசைக்கு பக்கத்தில் திக்பலத்தில் இருக்கிறார். இந்த சந்திரனும் சேர்ந்து சுத்தமாக கெட்டு போயிருந்தால் ஆட்டிசம் குழந்தை, ஆட்டிசம் குழந்தைக்கு மன வளர்ச்சி இருக்காது என்பதை தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே செவ்வாய் பார்க்குறார், ஆனால் அந்த செவ்வாயுடைய பார்வை கர்ணா கடூரமான பார்வை, ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் பார்க்கவே கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடும் எந்த கிரகம் தொடர்பு இல்லை, குரு எந்த கிரகத்தையும் பார்த்து சுபத்துவமும் படலை. அப்போ வேண்டும் சூரியன் சனி ராகுவா எப்படி போடலாம், சும்மா அதிலேயே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருள் சந்திரனுடைய வீடு, இருள் சந்திரனுடைய வீட்டில் அங்கே அவர் வீடு கொடுத்தவன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்க, அங்கே அமாவாசை சந்திரனுடைய ஒளி இழந்த களை இழந்த வீட்டில் அவர் சனியை அஸ்தகங்கப்படுத்தி ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சரி, இந்த இடத்துல இதனை எடுத்து கொஞ்சம் ஒரு இதாக போடுவோமா, ஒரு மாதிரியான. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இந்த அமைப்பெல்லாம் அபூர்வமாக எப்போதோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, இவர் ஒரு 49 டிகிரிக்கு மேலே போக முடியாது, விலக முடியாது. இந்த அமைப்பெல்லாம் எப்போவோ ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ சூரியனை இங்கே போட்டாலே புதனை சுக்கரனை இங்கே போட்டுடணும். அப்போ அந்த அமைப்பில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். அல்லது லக்னத்தில் புதனை போட்டோம்னா அது தனி சுபத்துவம்னு வந்துடும், சுபத்துவம் வரவே வராது. பாபத்துவ அமைப்புகள்னு வந்துட்டாலே மிகப்பெரிய அமைப்புகளில் வந்துடணும். செவ்வாய் 6, 7, 8 குருவை தூக்கி எங்கே போனோம்னா இப்படியே போடுறேன். சரி, லேசா இப்போ கூட்டுக்கிரக அமைப்புக்கு வந்துட்டேன். சரி, இந்த இடத்துல சூரியன் சனி ராகு 3, 3, 6, 8, 9 கிரகம் இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்கும், புனர்பூசம் 4ஆம் மாதம் தான் வந்திருக்கும். 7 கடும் பாபத்துவம், இந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ணியே ஆகணும். நல்லா சொல்லி கொடுத்துட்டேன், நல்லா சொல்லி கொடுத்துட்டேன். குருதசை ஒரு 3 வருஷம், குரு 3 வருடம், அதுக்கடுத்து சனிதசை 22 வயசு, சனி 22, புதன் 39, கேது 46, சுக்கிரன் 66. ஒரு நிலையில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது நல்லதல்லன்றதையும் நெருக்கமாக 8 டிகிரிக்குள்ளே புரிஞ்சுக்கங்க, நாட் குட். சிம்மலக்கணத்திற்கு சிம்மத்தில் இங்கே சுக்கரன் தான் ஆட்சியாக இருக்கிறார், 8 டிகிரிக்குள்ளே அவர் இணைஞ்சிருக்கிறது கூட நல்லதில்லை அப்படிங்கிறத அமைப்பில் வச்சுக்கிட்டு. சரி, இங்கே என்ன நடக்குது, குரு 3 வருஷம், சனி தசை 22 வருஷம், சனி கடுமையான கொடிய பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். இந்த ஜாதகர் 22 வயது வரைக்கும் கல்வியே கற்கவில்லை அப்படிங்கிறதுல வந்துடணும், ஸ்கூலுக்கே போகலை. புதன் ஆட்சியாக இருந்தாலும் கூட அமாவாசை சந்திரன் அவருக்கு பிடிக்காத, ரெண்டு பேர் கூட இருக்கிறார், அவருக்கு அமாவாசை சந்திரனையும் பிடிக்காது செவ்வாயும் பிடிக்காது. 4 வருஷம் இங்கே வந்துடும், 5 வருஷம் தான், கரெக்டு தான், 3ஆம் பாதம் தானே, 3ஆம் பாதம், 24 வயசு, 41 வயசு, கேது 48 வயசு, 67 வயசு, 67 வயசு. ஆக ஏன் இந்த இடத்துல
குரு 5 வருஷம் வரைக்கும் இருக்கு, சனி 24 வயசு வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்களே சொல்லுங்க, சனி திசை தந்தை பாதிப்பு, நந்தகோபால் கரெக்டு, தந்தை மரணம் படிப்பு பாதிப்பு, கீதா சுரேஷ் கரெக்டு, படிப்பு இல்லை, படிக்கல அடிச்சு சொல்லலாம் படிக்கல. நான்காம் அதிபதி சந்திரன் அமாவாசையாக இருக்கிறார், ஏன் படிக்கல? அதைத்தானே சொன்னேன், 10வது வகுப்பு வரை எந்த அளவிற்கு கிரகங்கள் அனுமதிக்கின்றன, பாவகம் பாவக சுபத்தோ. 4வது அதிபதி இருள் சந்திரனோடு போய் சேர்ந்திருக்கிறார். 4வது அதிபதி 4வது வீட்டிற்கு 8 போய் அவருக்கு ஆகாத புதனோட, புதனும் செவ்வாயும் சேர்ந்தாலே 2 பேரும் கெடுவாங்கன்றதை மறந்து நினச்சிக்கோங்க. புதனும் செவ்வாயும் இருவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து கெடுவார்கள். அங்கே அவர்களை சுபத்துவப்படுத்துகின்ற அளவிற்கு அமாவாசை சந்திரனுக்கு தகுதி இல்லை. அமாவாசை சந்திரன் மேலும் கூடுதலாக இருவருடைய காரகத்துவங்களை கெடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, குருச்சுக்கரன் 4வது இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் நினைக்கிற பதிலை சொல்லுங்களேன், நான் சொல்லிட்டேன் படித்திருப்பாரே அப்படின்ட்டேன். 10வது வரை படித்தால்தான் ஒரு டிரைவிங் லைசன்ஸாவது கிடைக்கும்னு சொன்னேன். 10வது வரை படித்திருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல குருச்சுக்கர பார்வை இருக்கிறது. இந்த இடத்துல கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை தரும்?